அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இது வரைக்கும் நடந்த ஆஃபைல் எக்ஸாம்ஸில் கேட்ட 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதில் ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஹாஃபலி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தமிழுக்கு தேவையானது அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். எந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 6 மார்க்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சிலப்பதிகார நாட்டை அரங்கிய அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு கூறுகிறார்? குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வை சுட்டி காட்டுக. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் சிறப்பை விளக்கு. தந்தையும் தாயும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவியாவை. முதல் கல் என்ற துணைப்பட கதையை விளக்கி எழுதுக. கிராமங்கள் தங்கள் முகவரை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை கூறுக. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை ஏற்படுத்துக. செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணையுடன் நின்றுக. ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு, நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்கள். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கூற்றி நனவாக நாம் செய்ய வேண்டிய அவை. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பார்த்தீங்களா, இப்போ வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டுருக்காங்க இப்போ பார்த்ததுலே. சின்னத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தல கூற்று. அதுக்கடுத்து கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வழிவிடவும் ஒன்று, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ 2 கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. அதே போல் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரின் மனஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செய்னன்ற இடத்துலேயே அறம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ 3வது கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிப்பீட்ல கேட்டிருக்காங்க. எச்சை கிருட்டினம் கிருத்துவ கம்பர் நம் பாடப்பகுதியை நிறுவுக. நெகிழ் தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக. அதுக்கடுத்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெடுநன் வடையை நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை சொல்லி எழுதுக. செய்நன்றி அறிதலே அறையும் இதுவும் ஒன்று கேட்டிருக்காங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இது பாருங்கள், எந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிருக்கு. பண்டகால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்த்தல். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கோடை மழை கவிதை வாயிலாக விளக்கம் படும் மனித நேய பண்புகளை விளக்குக சரிங்களா. இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழகிய கூறுகள் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் ஒன்றிணைந்த வாழ்வியல் உயர்ந்தோர் என்பது போல் கற்பனை கதையொன்று எழுதுக. கவிதை எழுத அறிய வேண்டுமான சுரதா கூறுவன. மகாநரியில் கண்ட பாலச்சந்திரன் இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கம் நிறுவுக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தல். அதுக்கடுத்து சென்னையில் உள்ள மயிலார்பூர் கந்தக்கோட்டை பகுதி செயலில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன, இதுவும் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. கவிதையை கட்டமைக்கும் நடை அழகில் அந்த இதுவும் கேட்டிருக்காங்க. நிர்வாக மேலாண்மை இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதுக்கடுத்து மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன் மனஓட்டம் இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு சரிங்களா. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க படிச்சுங்க. அதனால தான் இது கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் 4 மார்க், 2 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கேட்டாங்க, எது எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து செய் நன்றி அறுதலே அறம் என்பதை இதுவும் கேட்டிருக்காங்க. பண்டைகால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இது இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். திரைப்படத்தின் காட்சிகள் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்பகுத்துக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீர் அறிந்து கொண்ட மொழிப்பற்று இதுவும் ரிப்பீட்டராக கேட்டிருக்காங்க. கோடை மழை கவிதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்பு. அதுக்கடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, நெடுநாடையில் நற்கீரை காட்டும் மழைக்கால வர்ணனை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
நிர்வாக மேலாண்மை குறித்து இந்த கொஸ்டின் இதோட நாலு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாச்சு. செய் நன்றி அறுதலே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாச்சு. பண்டைகால கல்வி முறை இதுவும் ஒரு நாலு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாச்சு. சாலை விபத்திலாம் இது ஒரு அஞ்சு கொஸ்டினில் பார்த்தாச்சு. கோடை மழை இதுவும் லாஸ்ட் கொஸ்டினில் கூட நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா. இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதி அற வேண்டுமானால் சுரதா கூறுவனா இது ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. அறிவுடை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வலுவும் வழி நின்று நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் பரந்த அமைப்பை கட்டமைப்பை எவ்வாறு விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து வே அன்பு இது வந்து இதோட ஆறு கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு, கிராமங்கள் தங்கள் முகவரி இருந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை எழுதுக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை நக்கீர காட்டு மழைக்கால இது வந்து இதோட நாலு வாட்டி கேட்டுட்டாங்க. செயனின்றி ஏறுதல இதுவும் ஒரு நாலு கொஸ்டினில் பார்க்கலாம். நிர்வாக மேலாண்மை இது வந்து ரிப்பீட்டடாக இதோட பார்த்த கொஸ்டினில் ஒன்றில் தான் இல்லைன்னு நினைக்கிறோம். மற்ற எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பண்டைகால கல்வி முறை ஒரு நாலு இல்லை கேட்டிருக்காங்க. சாலை விபத்தில் தமிழ்நாடு இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. கோடை மழை இப்போ தான் இதுக்கு தான் வந்து ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எது எது கேட்டிருக்காங்களோ அது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பாரதியும் கடிதம் வாயிலாக இதுவும் கேட்டிருக்காங்க. கிராமங்கள் தங்கள் முகவரி இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேடூர்களில் இருந்து பாதுகாப்பு கொள்ள மேற்கொள்ள வேண்டிய பணிகள், சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பண்டைகால கல்வி முறை இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலேருந்து மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பு கட்டமைப்புப்படுகிறது இதுவும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் சரிங்களா. இது எல்லாமே ரிப்பீட்டடாக தான். டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின்ஸு அதனால் பார்த்துங்க. பண்பின் படிமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களும் கொண்டு வரும் இதுவும் ரிப்பீட்டர் கேட்டிருக்காங்க. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி, கவிதையின் நாட்டு நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டினு. நிர்வாக மேலாண்மை குறித்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதனால் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இதே தான் சிக்ஸ் மார்க்கில் இருக்கும். இது படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ ஒன்று ஒன்று அட்டன் பண்ணலாம். பாதுகாப்பாய் பயணம் அமைய அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய சாலை விதிகள், கோடை மழை வாயிலாக மனிதநேய பண்பு சரிங்களா இதுவும் நிறையா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. அடுத்து இன்னொரு பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பண்பின் படிவமாக சரிங்களா இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கவிதை நடை, ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறு, சாலை விபத்தில் தமிழ்நாடு, மகாநாடு கண்ட பாலச்சந்திரன் மன ஓட்டம் சரிங்களா. இது கொஷின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின்ஸு இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிக்ஸ் மார்க் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதும், இந்த வாட்டி நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஃபோர் மார்க் அண்டு த்ரீ மார்க்ஸ் இது எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.